அட்டகாசமான டேஸ்ட்ல கொங்குநாட்டு குடல் குழம்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குடல் கிரேவி செய்யறது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவு குடல் எடுத்து வச்சிருக்கிறதுங்க. இது வந்து மூணு தடவை நல்லா சுடுதண்ணி வச்சு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு வந்து சுடுதண்ணி வச்சு சுத்தம் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குடல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்குங்க. இப்போ ஒரு குக்கர்ல நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற குடலை சேர்த்திடலாம். இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ரெண்டு பச்சை மிளகாய், சீரக ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோங்க. அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. இந்த குடல் வேகிற அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இந்த குடல் தண்ணி வந்து சூப்பாக எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே நான் விட்டுக்கிறேன். குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு ஏழு இல்லைன்னா எட்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கலாங்க. அடுத்து குடல் கிரேவிக்கு வந்து நான் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஒரு கடாயில் போட்டு வச்சுருக்கிறேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திடலாங்க. இப்போ இது வந்து இந்த வெங்காயம் வந்து வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கறக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டேங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துனால குழம்பு வந்து இனிக்கிற மாதிரி ஆயிருங்க. அதனால் ஒரு கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அதுன்னு தேங்காய் போட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாங்க. இதில் வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூளுங்கிறனால இதுலேயே சீரக மிளகு ரெண்டு சேர்ந்துருக்குது. நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சீரகம் மிளகும் அரை ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து விட்ட வரவு அடுப்பாக பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறின வரவு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு எட்டு விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குடல் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதில் இருக்கிற பாதி தண்ணி நம்ம சூப்புக்கு எடுத்துக்கலாங்க. சூப் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம குடிச்சிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா வயிற்றில் அல்சர், இந்த குடல் புண் இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து நல்ல தீர்வாக இருக்குங்க. வார ஒரு தடவை குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த புண் வந்து சீக்கிரம் ஆறி வந்துடுங்க. இப்போ வந்து பாதி தண்ணி தான் எடுத்துருக்குறேங்க. பாதி வந்து நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மசாலா வச்சு நம்ம வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, நான்வெஜ் குழம்பு எது வேணால் செய்யலாங்க. அடுத்து கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்திடலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேங்க, ரெண்டாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்திடலாம். கூட ஒரு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நீலவாக்கல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்திடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இது கூட சேர்த்திக்கலாம். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. குழம்பு வந்து நம்மளுக்கு எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம குடல்லையே வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுனால இதில் வந்து அளவாக தண்ணி விட்டுருக்குறேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். நம்ம ஃபஸ்ட்டே குடல் வேக வைக்கிறப்போ நம்ம வந்து உப்பு போட்டிருக்குறேங்க. அதனால் நம்ம பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குடலை சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்டுக்கு இந்த நம்ம இந்த சமயத்தில் வந்து வேக வச்சுருக்கிற குடல் இது கூட சேர்த்திடலாங்க. குடலை சேர்த்திட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பத்துலேன்னா உப்பு சேர்த்திட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிறப்ப தான் அந்த மசாலாவை குடலில் பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து குழம்பு எந்தளவுக்கு வேணுமோ, திக்காக வேணுமோ இல்லை செமி கிரேவியாக வேணுமான்னு பார்த்துட்டு அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. குடல் குழம்பு நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமான டேஸ்ட்டில் கொங்கு நாட்டு குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள்.